இன்னைக்கு ரவா பொங்கலும் தேங்காய் சட்னியும் பண்ணலான்னு இருக்கேங்க. தேங்காய் சட்னி வந்து கொஞ்சம் வித்தியாசமாக வேர்க்கடலை போட்டு பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தரேங்க. தேவையான பொருட்கள், சட்னி அரைக்கிறதுக்கு அரை கப்பு தேங்காய் எடுத்து மிக்சி பவுலில் போட்டுக்குங்க. ஒரு அரை கப்பு வேர்க்கடலை மிக்சியில் போட்டுக்குங்க. கால் கப்பு பொட்டுக்கடலை, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு, ரெண்டு பச்சை மிளகாய், கொத்தமல்லி தழை கொஞ்சம், தேவையான அளவுக்கு உப்பு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு. கொஞ்சம் தண்ணியை விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. சட்னி அரைச்சாச்சு. இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிங்க. இப்போ சட்னியை தாளிச்சிடலாங்க. அதுக்கு அடுப்பில் ஒரு சின்ன கடாயை வச்சுட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி, கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, ஒரு சின்ன காஞ்ச மிளகாய், வரமிளகாய் போட்டு கடுகு வெடித்ததும் கருவேப்பிலையை போட்டு இறக்கிடுங்க. சட்னி தாளிச்சாச்சுங்க, அவ்வளோதான். ரவா பொங்கல் செய்கிறதுக்கு என்ன தேவையான பொருட்கள் சொல்கிறேங்க. 1/3 கப் ஆஃப் மூங் தால், 1.5 கப்பு ரவை, 1 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, இந்த அளவுக்கு இஞ்சி 1 இன்ச் இஞ்சி எடுத்து இது போல் துருவி வச்சுக்கோங்க. சிறிதளவு கருவேப்பிலை, அப்புறம் கொஞ்சமாக வெட்டி வச்ச முந்திரி பருப்பு. இப்போ பாசி பருப்பை நல்லா அலம்பி எடுத்து குக்கரில் 3 டம்ளர் தண்ணி விட்டு இது போல் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. 3 விசில் விட்டால் போகிறோம், இந்த அளவுக்கு வெந்துடும். அடுப்பை பற்ற வச்சு ஒரு குக்கர் வச்சுக்கிங்க, அடிகனமான குக்கர் வச்சுக்கிங்க. அதில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க. 1 ஸ்பூன் நெய் விட்டுக்குங்க. முந்திரி பருப்பு போட்டு நல்லா செவக்க வறுத்துக்குங்க. இந்த அளவு வறுப்பட்டா போறங்க. இதை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. ஜீரகம், மிளகு, கருவேப்பிலை, இஞ்சி போட்டு இந்த அளவு நல்லா பொரிஞ்சிடும். 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு டம்ளர் ரவைக்கு 1/2 டம்ளர் தண்ணி விடணும். 1 டம்ளர் ரவைக்கு 1/2 டம்ளர் தண்ணி விடணும், அந்த கணக்கில் விட்டுருக்கங்க. 1 ஸ்பூன் அளவு உப்பு போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிச்சிருச்சுங்க, தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ ரவையை போட்டு கிண்ட, கட்டி இல்லாமல் ரவையை போட்டு கிண்டிக்கிங்க. இந்த அளவுக்கு பாதி வெந்ததும் அடுப்பை ஸ்லோ பண்ணிட்டு இந்த வெந்த பாசி பருப்பை இதில் போட்டுருங்க. போட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. அடுப்பை ஸ்லோவில் வச்சு குக்கர் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. விசில போட்டு ஒரே 1 விசில் வந்ததும் ஆஃப் பண்ணிடுங்க.
ஒரு விசில் வந்துருச்சுங்க இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு குக்கர் எடுத்து ஆற வச்சறோம் வெளியில ஸ்டீம் எல்லாம் வெளியில போயிருச்சுங்க இப்போ குக்கரை திறந்து பார்க்கலாம் இப்போ நல்லா இப்படி கலந்து விட்டுக்குங்க இந்த முந்திரி பருப்பு போட்டு ஒரு ஸ்பூன் நெய் விட்டு நல்லா கலந்து ஒரு பாத்திரத்துக்கு சர்விங் பவுலுக்கு மாத்திக்கிங்க குக்கர்ல ஒட்டாம வந்திருக்கு பாருங்க இந்த மாதிரி ஒட்டாம இருக்கணும் இது ஆற ஆற கெட்டி ஆயிரும் நம்ம ரவா பொங்கல் சூப்பரா ரெடி ஆயிருச்சு பாருங்க